இப்போது உங்கள் எங்கள் இனிய பாடலாசிரியர் கவியரசு வைரமுத்து அவர்கள் இப்போது வாழ்த்தி பேச வருகிறார். அவர் விரைவில் நமது உறுப்பினராக இணைய வேண்டும் என்பது எங்கள் பேரவா. அனைவரும் அமைதி காக்க வேண்டுகிறேன். தொழிற்சங்கம்னா சத்தம் இருக்கத்தான் செய்யும், ஆனா இது எழுத்தாளர் சங்கம், அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். பிளீஸ் அமைதி அமைதி. வாழ்த்தி பேச அழைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. மேடைக்கு யாரும் வராமல் இருங்கள். வணக்கம். தென்னிந்திய தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நம்முடைய அருமை இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு வெற்றி பெற்றிருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த சங்கம் ஒரு நல்ல தலைவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாக்யராஜ் அவர்கள் நல்ல எழுத்தாளரா இல்லையா என்பது குறித்து யாராவது பட்டிமன்றம் கூட நடத்தி கொண்டிருக்கலாம். அவர் நல்ல இயக்குனரா இல்லையா என்பது குறித்து யாராவது சர்ச்சை கூட செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நேர்மையான தலைவரா இல்லையா என்பது குறித்து யாரும் விமர்சிக்க முடியாது. அதை விட்டு நான் உறுதியாக சொல்ல முடியும், தமிழ் படித்தவன், படைப்பாளியாக இருக்கிறவன், சக மனிதனை உண்மையாக நேசிக்கிறவன், இந்த சமூகத்தின் மீது ஓர் அக்கறை கொண்டிருக்கிறவன் நேர்மையாகத்தான் இருக்க முடியும். இந்த குணங்கள் யாவும் அமையப்பெற்றவர் பாக்யராஜ் அவர்கள் என்பதில் எனக்கு எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. அதனால் நீங்களெல்லாம் கூடி ஒரு நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. பாக்யராஜ் அவர்களுக்கு பல சிறப்புகள் உண்டு. அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனாலேயே அந்த சிறப்புகள் ஒன்றும் கூடிவிடுவதில்லை. அவர் தலைவராக இல்லாமல் போய்விடுகிறார் என்பதனாலேயே அவர் சிறப்புகள் குறைந்து விடுவதும் இல்லை. அவராக என்றும் இருக்கிறார். அவர் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எத்தனை பொருத்தம் என்று நினைக்கிறேன். அவர் எழுத்து என்பது திரைக்கதை, அது அவர் எழுத்தால் உருவாகிறது. வசனம் அவர் எழுத்தால் உருவாகிறது. அவர் கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், திரை உரையாடல் ஆசிரியர் என்பதையெல்லாம் தாண்டி நான்காவதாக நான் மதிக்கும் பெரும் காரணம், அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். ஒரு பத்திரிகையில் இருக்கிறவன் எப்போதும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான். திரை எழுத்தாளன் சற்றே பின்தங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பத்திரிகை எழுத்தாளன் நிகழ்காலத்தின் கணங்களில் தன்னை பயணப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் நிகழ்கால காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்க முடியும். அவர் பத்திரிகையாளர் என்பது அவர் இன்னும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று நான் நம்புகிறேன். நல்லவர்களே,
இங்கு குறைந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள், ஆனாலும் கூட நீங்கள் நிறைந்த நெஞ்சோடு வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். எனக்கு தெரியும், உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் பாக்யராஜ் அவர்களின் பெருமையை உறுப்பினர்கள் உணர்ந்து கொள்வதோடு சமகால சமூகத்தின் இளைஞர்களுக்கும் அவர் பெருமையை பகிர வேண்டும். ஒரு நல்ல படைப்பாளியின், ஒரு தலைவனின், அல்லது ஒரு நல்ல கலைஞரின் பண்புகளும் அவருடைய குணங்களும் அவருடைய ஆற்றலும் சமூகத்தில் பகிரப்படுவதன் மூலமாக சமூகத்தின் மனித வளம் கூடுகிறது என்று நான் உறுதியாக கருதுகிறேன். யாரையெல்லாம் பார்த்து நாம் வந்தோமோ அப்படி நம்மை பார்த்து ஒரு தலைமுறை வளர காத்திருக்கிறது. ஒரு கலைஞரை பார்த்து, சிவாஜியை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து, கண்ணதாசனை பார்த்து, ஸ்ரீதரை பார்த்து, இளங்கோவனை பார்த்து நாங்களெல்லாம் வந்தோம் திரைத்துறைக்கு என்கிற போது பாக்யராஜை பார்த்து இன்றைக்கு ஒரு தலைமுறை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் செய்த மிகப்பெரிய பணி திரையுலகத்தின் நீண்ட வரலாற்றில் அவர் செய்த பணி, அவர் திரையுலகில் இருக்கிற காலம் என்பது 40 ஆண்டுகளை தாண்டிய காலம். 100 ஆண்டு விழா காணும் சினிமாவில் ஒருவன் 40 ஆண்டுகளுக்கு மேலே பங்கு வகிக்கிறான் என்பது எளிய காரியம் அல்ல. ஒரு திரைப்படத்தின் திரைப்பட வாழ்வின் 100 ஆண்டுகளில் 40 விழுக்காடு அவர் நடந்து வந்திருக்கிறார். 40 விழுக்காட்டு சினிமா அவருடைய தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறது. நான் 2 பேரை மத்திய தர வர்க்கத்தின் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று பாராட்டுவேன். மத்திய தர வர்க்கத்துக்கு 2 அடுக்குகள் உண்டு. ஒரு அடுக்கு மத்திய தர வர்க்கத்தின் மேல்தட்டு அடுக்கு, இன்னொரு அடுக்கு மத்திய தர வர்க்கத்தின் கீழ்த்தட்டு அடுக்கு. நான் வளர்ந்த போது, நான் இளைஞனாக இருந்து பார்த்தபோது, திரைப்படத்தை நுட்பமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சி எனக்கு வந்தபோது நான் 2 பேரை அதற்கு குறிப்பாக அடையாளம் கண்டேன். மத்திய தர வர்க்கத்தின் மேல்தட்டு உணர்ச்சிகளை சரியாக கலை சமைத்தவர் பாலச்சந்தர் அவர்கள். அவர் மத்திய தர வர்க்கத்தின் மேல்தட்டு உணர்ச்சிகளை, காரணம் மத்திய தர வர்க்கத்தின் மேல்தட்டு உணர்ச்சிகளோடு அவர் வளர்ந்தவர். அவர் வாழ்ந்த வளர்ந்த கற்ற சூழலில் அந்த சமூகத்தின் தாக்கம் அவருக்கு இருந்தது. அவர் சந்தித்த மனிதர்கள், பாத்திரங்கள், ஆண்கள், பெண்கள், ஊனமுற்றவர்கள் எல்லோரையும் அவர் தாண்டி வந்தார். அவர்களை அவர் படமாக்கினார். அதே மத்திய தர வர்க்கத்தின் அடித்தட்டு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அடித்தட்டை பெரிதும் தமிழ்நாட்டில் கலைப்படுத்தியவர் நம்முடைய பாக்யராஜ் என்றால் அது மிக இல்லை. அவர் வாழ்ந்த சூழல், அவர் பிறந்து வளர்ந்த அந்த பகுதி, அந்த கொங்கு மண்டலத்தின் பகுதி, அங்கு அவர் சந்தித்த பாத்திரங்கள் எல்லாவற்றை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு கலைஞர் கற்பனையில் பாத்திரங்களை தேடாமல் தான் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து சம்பவங்களையும் பாத்திரங்களையும் உருவி எடுக்கிறானோ அவன்தான் மெய்யான கலைஞராக இருப்பான். பாக்யராஜனுடைய படங்களை நீங்கள் பார்த்தால் எங்கோ அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒரு துண்டு, அவர் சந்தித்த பாத்திரத்தின் ஒரு நிழல், அவரால் வாழப்பட்ட வாழ்க்கையின் ஒரு சுவடு, அவரால் சிந்தப்பட்ட கண்ணீரின் ஒரு துளி, அவரால் பிசுபிசுக்கு என்று அறியப்பட்ட இரத்தத்தின் ஒரு பகுதி பாத்திரங்களின் மீது பூசப்பட்டிருக்கும். நான் கொஞ்சம் நுட்பமாக படம் பார்க்கிற போது இந்த கதையில் பாக்யராஜ் யார் என்று கண்டுபிடிப்பேன். அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இது அல்ல, இந்த பாத்திரம்தான் பாக்யராஜ் வாழ்ந்த கதையாக இருக்க முடியும் என்று நான் கண்டுபிடிப்பேன். அவர் எப்போதாவது கேட்பேன், எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்பார். அந்த வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமானது. அப்படி கலை செய்தவர். இப்போது இந்த சங்கத்தின், இந்த சங்கம் தமிழ் எழுத்தாளர்களுக்கு, திரைக்கலைஞர்களுக்கு என்ன செய்யவிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போது இருக்கிற காலகட்டம் எழுத்தாளர்களுக்கு சாதகமான காலகட்டமா, பாதகமான காலகட்டமா, மதிப்பு மிகுந்த காலகட்டமா, மதிப்பு சரிகிற காலகட்டமா, அங்கீகாரம் பெறுகிற காலகட்டமா, அங்கீகாரத்தை இழக்கிற காலகட்டமா என்ற ஒரு கேள்வியில் இன்று சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஊடகங்கள்,
சமூக ஊடகங்கள், வான திரைப்படம், பூமியின் திரைப்படம், உள்ளங்கை திரைப்படம் என்று திரைப்பட உலகம் துண்டு துண்டாய் சில்லு சில்லாய் சிதறி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் எழுத்தாளன் என்ற ஒரு ஜாதியை பாதுகாப்பதற்கு பாக்யராஜ் அவர்கள் கிடைத்திருக்கிறார் என்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நுட்பமாக திரைக்கதை எழுதுகிற பொழுதே இந்த பாத்திரத்தின் கடைசி சிக்கல் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறார். ஒரு திரைக்கதை ஆசிரியர் யார் தெரியுமா? விடையை கொடுத்து விட்டு கேள்விகளை தயாரிக்கிறவன் தான் நல்ல திரைக்கதை ஆசிரியர். அவர் விடையை தீர்மானித்து விடுவார். விடையை தீர்மானித்துக் கொண்டு தீர்ப்பை முடிவு செய்த பிறகு சாட்சிகளை தேடுகிற நல்ல வழக்கறிஞனை போல முடிவை விடையை எழுதிவிட்டு அதற்கான கேள்விகளை தயாரிக்கிறவன் நல்ல திரைக்கதை ஆசிரியர். அவருக்கு எழுத்தாளர்களின் பிரச்சனைகளும் தெரியும். இந்த எழுத்தாளர்களும் அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் அங்கீகரிக்கவும் இவர்கள் பெரும்பாலும் இந்த சங்கங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன தெரியுமா? யாரையும் நான் குறை சொல்வதில்லை, குறை சொல்வது என் நோக்கம் இல்லை. குறை சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று கேட்பேன். நான் ஒன்று நினைப்பேன், எல்லா சங்கங்களும் அந்த சங்கத்தின் உறுப்பினர் யாராவது மறைந்து விட்டால் என்னென்ன செய்யலாம் என்பதில் தான் கடைசி வரைக்கும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் வாழுகிற போது என்ன மரியாதை செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதுதான் சங்கம். யாரு கடைசியில் யார் மலர் மாலை எடுத்துக் கொள்வது, அந்த மலர் மாலை எத்தனை பேர் அணிவிப்பது, மலர் மாலையின் விலை அதிகபட்சம் என்னவாக இருக்க வேண்டும், எத்தனை பேர் பின்னால் செல்ல வேண்டும், எந்தெந்த மாலைகளை எந்தெந்த வரிசை விகிதப்படி சரி செய்ய வேண்டும், குடும்பத்தில் யாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அந்த உடலின் பக்கத்தில் நிற்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன, இதையெல்லாம் தீர்மானிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். ஒரு எழுத்தாளன் வாழும் போது சிறப்பு செய்யப்படுவதுதான் மரியாதை. இங்கே வாழுகிற போதே நிறமற்று, முகமற்று, உடலற்று, முகவரியற்று போகிற எழுத்தாளர்களை நாம் கண்டறிய வேண்டும். அவர் எல்லோருமே 80 வயது வாழுகிற ஒரு எழுத்தாளர் 20 வயதில் திரைமுறைக்கு வந்தால் 60 ஆண்டுகள் போலோச்சுகிறவன் எவனும் இல்லை. இளங்கோவனுடைய கடைசி காலத்தில் யார் யார் உதவி செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏஏசிய சாமி கலைஞருக்கு முதல் முதலில் வசனம் எப்படி எழுதுவது என்று சொல்லி கொடுத்தவர். ஒரு வசனத்தை, ஒரு காட்சியை 15-16 பக்கம் எழுதி கொண்டிருந்த கலைஞரை அழைத்து, ஏஏசிஏ சாமி இல்லை கருணாநிதி இங்க வா, இது 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 இந்த 3 வசனம் மட்டும்தான் நான் ஷூட் பண்ணுவேன், இந்த 3 வசனத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிக்கணும். 16 பக்கம் எழுதுகிறவன் நாவலாசிரியர், 3-18 வரி எழுதுகிறவன் தான் கதாசிரியர், அவன்தான் உரையாடல் ஆசிரியர். எது மட்டும் தேவையோ அதை மட்டும் எழுது என்று கலைஞருக்கு வசனம் சொல்லி கொடுத்த எழுதுவதற்கு ஜூபிட்டரில், ராஜகுமாரியில், அப்புறம் இன்னொரு படம் வந்தது அபிமன்யு, அபிமன்யு ராஜகுமாரி ரெண்டுத்திலையும் சொல்லி கொடுத்தவர் அவர். அவர் தன் வாழ்வின் நிறைவுக்கு, அவர் இலங்கைக்காரர், அவர் வாழ்வின் நிறைவு காலத்தில் அவர் ஒதுக்கப்பட்டு விட்டார், மறக்கப்பட்டு விட்டார். இவர்தான் ஏஎஸ்சிய சாமி என்றால் யாரும் நம்ப தயாராக இல்லை. அவர் ஒரு பிரித்தவர் அடிப்படையில் அவரை மேடையில் அழைத்து தன் கடைசி காலத்தில் மரியாதை செய்தார். அந்த மரியாதை நன்றி உணர்ச்சி திரையுலகுக்கு வேண்டும். அந்த நன்றி உணர்ச்சி தான் நம்ம எல்லாம் மீட்டெடுக்க கூடும். எனவே நலிவுற்ற எழுத்தாளர்கள், நலிவுற்ற கவிஞர்கள், நலிவுற்ற படைப்பாளிகள் அவர்கள் வாழுகிற காலத்தின் போதே சிறப்பு செய்விக்கப்பட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் பாக்யராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், உடன் இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரே ஒரு செய்தி, இதில் நான் அரசியல் பேசவில்லை, பிராக்டிக்கல் நடைமுறையை சொல்லுகிறேன். மத்திய மாநில அரசு என்பது மத்திய அரசோடு கொஞ்சம் இணக்கமாக செல்ல வேண்டும் என்றுதான் பொதுவாக தமிழ்நாட்டு வரலாறு சொல்லி வருகிறது. ஏனென்றால் அங்கெல்லாம் நிதி என்பது அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிதியிலிருந்து, திட்டங்களிலிருந்து இந்த நாட்டுக்கு தண்ணீர் பாய வேண்டும் என்றால் அப்படி வர வேண்டும். அப்படியானால் தமிழ்நாட்டில் எந்த திரைப்பட எழுத்தாளர் சங்கமாகட்டும், திரைப்படத்தின் எந்த பெப்சி எந்த அமைப்பாகட்டும், எல்லா அமைப்புகளும் வாழுகிற அரசோடு கொஞ்சம் இணக்கம் காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த இணக்கம் என்பது அரசியலுக்கானதல்ல,
நம்முடைய காரியத்துக்கானது. நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கும் நடைமுறைப்படி எழுத்தாளனுக்கு வந்து ஒரு பதவி கிடைப்பதற்கும் எழுத்தாளனுக்கு உதவி கிடைப்பதற்கும் இந்த இணக்கம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த இணக்கத்தை இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க நான் ஒரு சிறு அணிலாக இருப்பேன் என்ற உண்மையை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் தொடர்ந்து நற்பணி ஆற்ற வேண்டும். அவர் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவர் ஒரு சக்கரவர்த்தி என்று. அவர் ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்றால் அவருக்குத்தான் தெரியும். ஏன் சக்கரவர்த்தி என்று உங்களை சொன்னார் என்று அவரை போய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களில் பாதி சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடும். அதனால் அவர் உடல்நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். எனக்கு கொஞ்சம் காலையில் அவர் அழைத்த பொழுது சொன்ன பொழுது நெஞ்சு கொஞ்சம் வலித்தது. எங்க இந்த தேர்தலில் நான் சந்தித்த அனுபவங்களை என் வாழ்க்கையில் நான் யாருக்கிட்டையும் சந்திக்கலைங்க. உலகம் இப்படியெல்லாம் இருக்குமா என்று கற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்ச்சிகளில் நான் சிக்கி தவித்தேன்னு சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், எவன் ஒருவன் சூழ்ச்சியில் சிக்கி வெளியே வருகிறானோ அவன் தான் முழு வலிமை பெறுகிறான். எது அதிகமாக அடி வாங்கிய இரும்புதான் சம்மட்டி ஆகிறது. பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பின் நுனி கூர்பிடிக்கப்பட்ட பிறகுதான் அது கடப்பாறையாகிறது, அம்பாகிறது. அதிகமாக வளைக்கப்பட்ட பிறகுதான் ஒரு மூங்கில் வில்லாகிறது. அதிகமான சூழ்ச்சிகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட்டவன்தான் எதையும் எதிர்கொள்ளும் ஆண் சிங்கமாகிறான். நீங்கள் தொடர்ந்து பணிபுரியுங்கள், உங்களுக்கு நாங்கள் துணையிருப்போம். எல்லோரும் சேர்ந்து நம் எழுத்தாளர் வர்க்கத்தை காப்பாற்றுவோம். வாழ்க! வென்றவர்கள் மட்டுமல்ல நின்றவர்களும் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.